இதை பார்த்தா என்ன தெரியுது, ஒரு சின்ன ஒரு சிற்பம் என்னப்பா ஏதோ ஒரு செதுக்கி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு தெரியுதுல என்னென்ன அப்படின்னு நீங்களே பாருங்க. அதாவது முதல்ல இருக்கக்கூடிய இந்த அடுக்கு இது என்ன சொல்லுது அப்படின்னா மனங்களுடைய எண்ணங்களை வந்து சொல்லுது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நான்கு விலங்குகள் இருக்கிறாங்க, அந்த நான்கு விலங்குகள் தான் மனித வாழ்க்கையை குறிக்கிறதா சொல்கிறாங்க. அதாவது யானை, குதிரை, சிங்கம், மாடு, இந்த நான்கும் தான் மனித வாழ்க்கையை குறிக்கிறதா சொல்கிறாங்க. அதுக்கடுத்து போனோம்னா பல சிந்தனைகள் அதை கடந்து போனோம்னா அன்னம் வந்து கொடுத்துருக்குறாங்க. எதுக்கு அப்படின்னா இந்த பல படிநிலைகளை நம்ம கடந்து வரணும், அன்னத்தோட சிறப்பு என்ன அப்படின்னா தண்ணியையும் பாலையும் பிரித்து எடுக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் பிரித்து எடுக்கணும், பல கெட்டனங்களை தவிர்த்துட்டு நல்லதை மட்டும் நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறத குறிக்கிறாங்க. அதையும் தாண்டி போனோம்னாலும் ஒரு எண்ணங்கள் வரும், அதையும் நம்ம கடந்து போனோம்னா தாமரைக்கு வந்து போக முடியும். இந்த தாமரை எதை குறிக்கிறது அப்படின்னா இந்த தாமரை கடந்து நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா அங்கே தான் வந்து புத்தர் இருப்பார், அதாவது நம்ம ஞானத்தை அடைய முடியும் அப்படிங்கிறத எடுத்துக்காட்டுறதுக்காக வந்து கொடுத்துருக்குறாங்க. இதை மூன் ஸ்டோன் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது சந்திர வட்டக்கல்.